ஹாய் வீவர், இன்றைக்கி நம்ம சேனலில் மருத்துவ குணம் கொண்ட ஒரு சட்னி பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இந்த சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தக்காளி எடுத்துருக்கேங்க. ஒரு நபருக்கு 2 தக்காளின்னு நான் 5 பேருக்கு 10 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை 1 இனுக்கு, அது நல்லா அலம்பிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். வாங்க இதை 1/1 வறுத்து எடுத்துக்கலாம். வாணலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மிளகை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அது நல்லா வெடித்து வரணும். வெடித்து வந்தோடனே ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுப்போம். இது நல்லா ஆறணுங்க. மிளகு சட்னி வந்து நல்லா பசியை தூண்டும், சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. நாள்பட்ட சளியெலாம் இருந்ததுன்னா கரைச்சிரும். வெந்தயத்தை வறுத்துப்போம். அதுக்கு அறுத்து நல்லா செவக்க வறுக்கணும். இதுவுமே நல்லா படபடன்னு வெடிக்கும். அது வெடிக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்து நம்ம வந்து இதையும் வந்து அந்த மிளகு கூடவே போட்டு நல்லா ஆற வச்சுப்போம். ஆற வச்சுட்டு தக்காளியை வந்து அலம்பிட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு எடுத்து நம்ம அதையும் வந்து வாணலில் எண்ணெய் விட்டு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியில் இருக்கிற நீர் சத்து வத்துற வரைக்கும் நம்ம வதக்கணுங்க. இந்த சட்னிக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை, மிளகாய் சேர்த்துக்க தேவையில்லை, புளி சேர்த்துக்க தேவையில்லை, அதே மாதிரி வெங்காயமும் தேவையில்லைங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. தக்காளி இருந்தால் போதும். மிளகு, வெந்தயம், உப்பு, அவ்வளோதாங்க. சட்னி செம்மையாக இருக்கும். இதில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிளகும் வெந்தயமும் ஆறிடுச்சு. நம்ம வந்து தக்காளியை மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், அதில் இருக்கிற நீர் சத்துலாம் எப்படி வெளியில் வந்து ஆவியாக வருது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அது தக்காளி நல்லா வதங்கணும். அதில் இருக்கிற நீர் சத்தும் சுத்தமாக வத்திரணும். இந்த பாருங்கள், 1/4 அந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா சுத்தமாக வதங்கிரும். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுலாம் வந்தாங்கன்னா இதை நம்ம செஞ்சோன்னா என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன சட்னி, வெங்காய சட்னி மாதிரி தெரியலையே அப்படிம்பாங்க. நம்ம வந்து அப்புறம் சொன்னோன்னா நல்லா இருக்கே, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. நம்ம பசங்க 2 இட்லி சாப்பிட்றாங்கன்னா இந்த சட்னி வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், நல்லா வந்து தக்காளி இதாகிடுச்சு. நான் அடுப்பை நிறுத்திட்டு இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறேன். நல்லா இதை வந்து தட்டில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா நம்ம பரப்பி விட்டு ஆற வச்சுக்கலாம். இது வந்து ஃபேன் காற்றுல ஆறட்டுங்க. நல்லா ஆறணும். சூடாக இருந்ததுன்னா நம்ம மிக்சியில் அரைக்க முடியாது. நல்லா ஆறி வரட்டும். ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதில் வந்து நம்ம வந்து மிளகு, நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகையும் வெந்தயத்தையும் அதில் போட்டுக்கலாம். தக்காளி ஆறிடுச்சு. அதை வந்து அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்குவோம். இதுலேயே தண்ணி சத்து இன்னும் இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி சத்தே போதும். அதனால் நம்ம தண்ணி சேர்த்துக்க வேணாம். உப்பு போட்டுட்டு அரைச்சி தாளிச்சிட முடியாதாங்க. ஓகே விவர்ஸ், இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 144 தடவை உத்தரவை மதிப்போம். வீட்லேயே இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். வெளியில் போகும்போது முகக்கவசம் அணிஞ்சு போவோம்.